Hi friends, in the video la nanga tutorial 1 la irukkira physics parts la in the video la paaka porom. So andha vagaila 20th kelviya mudhavadhaga paapom. So in the 20th kelviya pathinga or kootru kelvi seri enna kettirukku paapom. Pinvaruvanavattrul vetru kudubaiyil irundhu kadathal moolamana veppa ilappai thavirpadarkana valimuraiyaga amaiyadhu. So idhula mukkiyamana vishayam, நீங்க ஒரு கேள்வியை வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கு, ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். முதலாவது என்ன தந்திருக்கான், வெற்று குடுபை. வெற்று குடுபைன்னு என்ன, உள்ளுக்குள்ள ஒரு வழியும் இல்லை, வழி அதுக்குள்ள இல்லை, வெற்றிடமாக இருக்கு. ஸோ வெற்று குடுபை முதலாவது. அடுத்தது என்ன தந்திருக்கான், கடத்தல் மூலமான வெப்ப இழப்பு. ஸோ எதை நாங்க கவனிக்கணும், வெப்ப இழப்பும் கணக்கு வகையில இருக்கு, மூன்று வகைகள் நாங்க படிச்சிருக்கோம். ஆனா இப்ப எதை நாங்க பார்க்க போறோம், கடத்தல் மூலமானதை மட்டும்தான் பார்க்க போறோம். சோ அது அடுத்துட்டு வேணும்னா நீங்க ஆன்லைன் பண்ணி வைக்கலாம். சோ வெற்று குடுவை, அடுத்தது கடத்தல் மூலமான வெப்ப இழப்பு, அடுத்தது வழிமுறையாக அமையாதது. சோ இதுகள் தான் தேவையில்லாத பிரச்சனை. சில அமையும் அமையாதது எல்லாம் ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே சில பேர் பிள்ளை விட்டுட்டு வந்திருப்பீங்க, இன்னும் பிள்ளை விடுற ஆக்களும் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல டென்ஷன்ல டைம் ப்ரெஷர்ல நீங்க கடகரன்னு வாசிக்காம போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், கேள்வியை வாசிச்சோடனே ஒரு கடகரன்னு அன்லைன் பண்ணி விட்டீங்கன்னா இப்ப தெரிஞ்சிடும், இவ்வளவுதான் பார்க்க போறோம். ஸோ இப்ப நாங்க விடைகள்ல கண்டுபிடிக்கணும் என்ன, கடத்தல் மூலமாக இல்லாததை பார்க்கணும், கடத்தல் மூலமான வெப்ப இழப்பை தவிர்க்கிற வழிமுறையாக இல்லாததை தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவது தந்திருக்கு பார்ப்போம், சுடுநீரை கொண்டுள்ள கொள்கலன் கண்ணாடியினால் ஆக்கப்பட்டிருத்தல். சோ வெற்று குடுவை, அதுக்குள்ளதான் சுடுநீர் வச்சிருக்காங்க போல. சோ அந்த சுடுநீர் இருக்கின்ற அந்த கொள்கலன் கண்டெய்னர் எதால் ஆக்கப்பட்டிருக்காங்க, கண்ணாடியால ஆக்கப்பட்டிருத்தல். சோ இது வந்து என்னது, ஒரு கடத்தல் மூலமான வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கான ஒரு முறைதான். ஏன் அப்படி இருக்கு, இப்ப இந்த சுடுநீரை கொண்ட அந்த கொள்கலனர், உதாரணமா அந்த பொட்டில சுடுநீர் இருக்கிற அந்த பொட்டில வேற என்னது உலோகத்தால செய்திருந்தோம், என்ன நடந்திருக்கு, உலோகத்தால் செய்திருந்தா இப்ப நாங்க வெளியில போய் அந்த உலோகத்தை தொட்டாலே என்ன நடக்கும், கை சுடும். சோ என்ன நடக்குது, அந்த வெப்பம் உள்ளுக்கே இருந்து வெளியில கடத்தப்பட்டிருக்கு, ஸ்பீடா கடத்தப்படும். சோ அதை நிப்பாட்டுறது தானே என்ன செய்யறது, உலோகத்தை பயன்படுத்தாம என்ன செய்திருக்காங்க, கண்ணாடியா பயன்படுத்தியிருக்காங்க. சோ இது வந்து என்னது, வெப்ப இழப்பு இல்லாம செய்யாதுன்னு இல்லை, கண்ணாடி பொட்டில் வச்சா சுடாதுன்னு இல்லை, சுடும். ஆனா என்ன நடக்கும், கொஞ்சம் வெளியேறதுக்கு லேட் ஆகும். சோ வெப்ப இழப்பு என்ன செய்ய போது, குறைக்க போகுது, கடத்தல் மூலமான வெப்ப இழப்பை குறைக்கும். சோ இது முதலாவது. ஏன்னா இதே ஒரு உலோகத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கடக ரெண்டு ஹீட் போயிடும், வெப்ப இழப்பு ஏற்படும். சோ இது வந்து கடத்தல் மூலமான வெப்ப இழப்பை குறைக்கிறதுக்கான ஒரு வழி. சோ அது சரி. ரெண்டாவது பார்ப்போம், கண்ணாடி கொள்கலனையும் வெளிப்புற குடுவையினையும் இணைக்கும் பகுதியில் உலோகத்தை பயன்படுத்தாமே. இதுவும் என்னது, உலோகத்தை பயன்படுத்த இல்லையா, சோ உலோகத்தை பயன்படுத்தினாதான் என்னது, கடத்தல் ஸ்பீடாக போகுது, கடத்தல் மூலமாக வெப்ப இழப்பு கூடும். ஆகவே தான் என்ன செய்யறாங்க, உலோகத்தை பயன்படுத்த இல்லையா. அப்படின்னா என்ன தந்திருக்கான்னு பார்ப்போம், என்ன சாமான்ல உலோகத்தை பயன்படுத்த இல்லையான்னு சொல்ற ஒருக்க கண்டுபிடிப்போம் பார்ப்போம். இப்ப பாருங்க, கண்ணாடி கொள்கலன் இருக்கு, சோ சுடுதண்ணி இருக்கு, அதை வந்து எதுக்குள்ள வச்சிருக்காங்க, ஒரு கண்ணாடி கொள்கலன் இருக்கியா. ஆனா அந்த கண்ணாடி கொள்கலன் இருக்குது, அதுக்கு பிறகு வெளியில என்ன இருக்குது, ஒரு வெளிப்புறமா ஒரு குடுவை இருக்கு. சோ ஒரு குடுவை இருக்கு, அதுக்குள்ள ஒரு கண்ணாடி கொள்கலன் இருக்கு, அதுக்குள்ளதான் நாங்க தண்ணியை வைக்கிறோம். சோ இப்ப என்ன செய்யறாங்க, நம்ம இந்த வெளிப்புற குடுவையையும் இந்த கொள்கலனையும் இணைக்கிறதுக்கு என்ன செய்யலையா, உலோகத்தை பயன்படுத்தல. சோ உலோகத்தை பயன்படுத்தினா என்ன செய்திருக்கு, அந்த கண்ணாடி கொள்கலன்ல வார அந்த சூட்டையும் என்ன செய்திருப்பார், இவர் டக்குன்னு வெளிப்புற குடுவைக்கு கடத்தி இருப்பார், உலோகத்தை பயன்படுத்தி இருந்தா. சோ இதுல என்ன செய்திருக்கோம், உலோகத்தை பயன்படுத்தல, சோ கடத்த இயலாது. உலோகத்தை பதிலா நாங்க ஏதாவது ஒரு கடத்தாது வெப்ப காவலி பொருட்கள், அதாவது வெப்பம் கடத்துறத மிக மிக குறைவான பொருட்களை நாங்க அதுல பயன்படுத்தி கொள்ளலாம். சோ ரெண்டாவதும் சரியாக போகுது. மூன்றாவது பார்ப்போம், கண்ணாடி கொள்கலத்தின் மூடி பிளாஸ்டிக்கினால் ஆக்கப்பட்டிருந்தல். சோ இதுவும் என்னது, டிரெக்டா நாங்க சொல்லாமே இந்த பிளாஸ்டிக்கை விட்டுட்டு இதையே நாங்க கொண்டு போய் உலோகத்தால போட்டோம்னு என்ன நடக்க போகுது, வெளியில பாத்திரத்துல அந்த கண்ணாடி கொள்கலத்தின் வெளியிலையும் என்ன நடக்க போகுது, வெப்பம் கடத்தப்படும். சோ இது எல்லாமே என்னது, கடத்தல் மூலமான வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறை. சோ இப்ப அடுத்தது, சோ இப்பயே தெரிஞ்சிட்டு நாலாவதுதான் ஆன்சர். சோ இதுக்கு முன்னா வாட்ச் பார்ப்போம், என்ன தந்திருக்காரு, வெள்ளி மற்றும் இணுங்கக்கூடிய பதார்த்தத்தினால் கண்ணாடி கொள்கலத்தின் வெளிப்பகுதியை முலாமிடல்.
ஸோ இதுவும் என்னது வெப்ப இழம்பி தவிர்ப்பதற்கான ஒரு முறைன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். வெள்ளி மற்றும் மின்னுங்கக்கூடிய பதார்த்தத்தினால கண்ணாடி கொள்கலத்தின் வெளிப்பகுதியை முலாமிடட்டம் அதாவது பெயிண்ட் பூசுற மாதிரி தான், அதாவது வெளிப்பகுதியில் வெள்ளி மின்னுங்கக்கூடிய பதார்த்தத்தினால ஷேப் பண்ணி இருக்கு. ஸோ இதுவும் என்னது வெப்ப இழப்பு தவிர்ப்பதற்கு தான். ஆனால் இது எந்த மூலமான வெப்ப இழப்புன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வெள்ளி மின்னுங்கக்கூடிய பதார்த்தங்களை பயன்படுத்துகிற எதன் மூலமாக, கதிர்ப்பு மூலமாக அதாவது ரேடியேஷன் மூலமாக அந்த ஹீட் வந்து லாஸ் ஆன வெப்ப இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா கதிர்ப்பு மூலமாக அதை தவிர்ப்பதற்காக வெள்ளி மற்றும் இணங்கக்கூடிய பதார்த்தம். ஸோ இப்போ கடத்தல் மூலமானதாக வரும்போதுன்னு சொல்லும்போது வெப்ப இழப்புன்னு சொல்லும்போது ஒரு உலோகம் கட்டமைத்து என்னதான் ஸ்பீடாக கடத்தி கொடுக்கும், ஒரு வெப்ப கடத்தி நன்றாக ஒரு வெப்ப கடத்தி தொடர்பு பட்டதான் கடத்தல் மூலமான வெப்ப இழப்பு கூடவே இருக்கும். ஸோ அதை குறைக்க பார்க்கணும். ஸோ வெள்ளி மற்றும் இணங்கக்கூடிய பதார்த்தம் எதுக்கு பயன்படுத்த போது, கதிர்ப்பு மூலமான வெப்ப இழப்பை தான் தவிர்க்க போகுது. ஆகவே அவன் கேட்ட கேள்வி என்ன, கடத்தல் மூலமான வெப்ப இழப்பு இல்லை, வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறை இல்லாததுன்னு தான் கேட்டான். ஸோ எது வரப்போகுது, நாலாவது ஆன்சர். இதுலேயும் முக்கியமான விஷயம், நாலாவதும் வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறை, ஆனால் என்ன கதிர்ப்பு மூலமான வெப்ப இழப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இதுகள் தான் முக்கியமான டேர்ம். ஸோ அடுத்த கேள்வியை வாசிப்போம். பின்வரும் மீடுரன் வீச்சுக்களுள் சாதாரண மனித காதினால் கேட்கக்கூடிய மீடுரன் வீச்சு, ஸோ இது எல்லா பேருக்குமே தெரிஞ்சுக்கும், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தெரியும், எவ்வளவு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். ஆனால் அடுத்த முக்கியமான விஷயம், அவன் 20,000 தந்திருக்கான், 20,000 ஹெர்ட்ஸ்ன்னு தந்திருக்காடா. ஸோ டிரெக்டாக சில பேர் என்ன செய்வாங்க, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் எல்லா பேருக்குமே பாடம் என்ன சின்ன வயசுலேருந்து நீங்கள் படிச்சு போறீங்க. ஆனால் இப்போ பாருங்க, இதில் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 2,000 ஹெர்ட்ஸ், ஸோ இந்த விடப்பில் இது 2,000 ஹெர்ட்ஸ்லேருந்து தந்திருக்கு பிள்ளை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு தந்திருக்கு. ஸோ இதுவும் பிள்ளை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு தந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம், இந்த கிலோன்ற மீனிங் 1,000 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவ்வளோ கஷ்டம் இல்லையே. இப்போ உதாரணமாக 1 கிலோகிராம்னா என்ன, 1,000 கிராம்னு சொல்கிறோம், அதாவது அந்த முன்னுக்கு போட்ட அந்த கேண்ட பெருமானம் என்னென்றா 1,000. ஸோ ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது 20, கேக்கு பதில் என்னது போடுவீங்க 1,000. ஸோ 20 தர 1,000 எவ்வளவு, 20,000 ஹெர்ட்ஸ்தான் அவன் எப்படி தந்திருக்கான், 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு தந்திருக்கான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், 20,000 ஹெர்ட்ஸ்தான் அவன் 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு தந்திருக்கான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் என்ன, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். ஸோ அந்த 20,000 ஹெர்ட்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், 20K ஹெர்ட்ஸ், கேன்னு சொல்லாமல் கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு எழுதலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த ஒரு 1,000 வந்தாலும் நாங்கள் அதை கிலோன்னு போடலாம். உதாரணமாக 1,000 கிராம் எப்படி போடுறோம், 1 கிலோகிராம்னு போடுறோம். ஸோ அந்த கிலோண்ட என்ன மீனிங், 1,000. ஸோ இதுகள் தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படியே அடுத்த கேள்வியை இப்போ பார்ப்போம். பின்வருவனவற்றில் ஆர்முடலிக்கான அலகு யாது. ஸோ இதை ஒருக்கா வடிவாக யோசிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு அலகு கேட்டிருக்கு, ஆர்முடல் அலகு. ஸோ எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னது, m·s·2. ஆனால் மற்ற விடைகளை பார்ப்போம் என்ன தந்திருக்கா, முதலாவது m·s·1 தந்திருக்காங்க. ஸோ அந்த அலகு எதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், கதி அதோட வேகம் அதாவது ஸ்பீடும் வெலோசிட்டியும் அளக்குறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், m·s·1 அழகாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது சரியாக தந்திருக்கான இந்த m·s·2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, அது கட்டாயமாப்பிலேயும் ரெண்டுமே கேபிட்டலில் தந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், எப்பயுமே ஒரு ஆழ்ந்த பேர் வந்து அழகாக வந்தால் தவிர, உதாரணமாக நியூட்டன் ஒரு ஆள் இருந்தார். ஸோ அதை கௌரவிக்கிற மூலமாக தான் அந்த அழகு கேபிட்டல் என்னென்று நியூட்டன் குறியீடு கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்தால் மாத்திரம் தான் என்ன செய்யணும், நீங்கள் அந்த அழகில் கேபிட்டல் வேர்ட் வரும். உதாரணமாக நியூட்டனுக்கு கேபிட்டல் என் போடுறோம், அதுக்கு ரீசன் அதுதான். மற்றபடி மீட்டர் செகண்ட் எல்லாமே யார்கிட்ட பேருமே இல்லை. ஸோ கட்டாயம் என்ன செய்யலாம், சிம்பிளாக தான் இருக்கணும். தச்சிலாம் மாதிரி நீங்கள் கேபிட்டல் எழுதினீங்களா பிள்ளை. ஸோ கவனமாக இருங்க, யார்கிட்டையும் ஒரு ஆளில் கௌரவிக்கிறதுக்காக அந்த பேரை வச்சிருந்தா மட்டும், அந்த அழகு கொண்டு வந்திருந்தா மட்டும்தான் நாங்கள் இதை டிரெக்டாக சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்கள் படித்ததில்ல நியூட்டன் ஒரு நாவட்ட பேர், ஸோ கேபிட்டல் இருந்தான் அதில் போட்டுக்கொள்வோம். ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ எத்தனையாவது ஆன்சராக இருக்க போகுது, செகண்ட் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெப்பமானி ஒன்றில் காட்டும் 40 °C வாசிப்பினை
ஆகி ஃபெரன்ஹைட்டில் தருவது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரி, செல்சியஸ்லேருந்து எப்படி அந்த ஃபெரன்ஹைட்டுக்கு மாத்திரை அந்த ஈக்குவேஷன் தெரியாட்டி இதை கட்டாயமாக செய்யலாது. ஸோ இதில் வந்து கணக்கு பேர் கணக்கு வகையாக ஈக்குவேஷனை மாற்றி மாற்றியும் வச்சுருங்க. அதாவது செல்சியஸ்லேருந்து ஃபெரன்ஹைட் போகிற மாதிரி பாடமாக்கி இருப்பீங்க, ஏதாவது ஒரு மாதிரி பாடமாக்கி வச்சுருந்தா காணும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோம் செல்சியஸ்லேருந்து ஃபெரன்ஹைட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ செல்சியஸை இதால் பெருக்கணும்னா 5/9 பெருக்கி, செல்சியஸை 5/9 பெருக்கி 32 கூட்டினோம்னா ஃபெரன்ஹைட் வரும். இப்படி நீங்கள் பாடமாக்கலாம், இல்லாட்டி வேற மெதட், அதாவது என்னென்னா இதையே வேற மாதிரி ஒழுங்கமைச்சிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சமன்பாடு உங்களுக்கு பாடம் இருந்தால் காணும். ஸோ இதுதான் தெரியும். ஸோ இப்போ என்ன தரான், செல்சியஸுக்கு பதில் எவ்வளோத்த போட்டுட்டா 40 போட்டுட்டா. ஸோ பிரச்சனை இல்லை, அது இதுலேயே போட்டுடலாம் 40. சரி, இப்போ அடுத்தது அவன் வந்து இதை சுருக்கி தர கேட்கல, எவ்வளவுன்னு கேட்கல, அவன் ஒரு பின்ன வடிவில் தந்திருக்கார். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆன்சரை வச்சுக்கொண்டு இதில் எந்த பின்ன வடிவம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயினான போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை பாருங்க, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, முதலாவது தந்திருக்கான் 32 சைஎஃப் எஃப்சைஎம் 32, எஃப்சைஎம் 32 தாரான், இங்கே மட்டும் எஃப்சைஎம் 40 இருக்கு. ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னது செய்ய வேண்டிய முக்கியமான வகையில் என்ன, இந்த 32 அந்த வகம் கொண்டு போகணும். அதாவது அந்த வடிவத்துக்கு நான் கொண்டு வரேன், விடையை பார்த்து இந்த வடிவத்தை கொண்டு வரேன். ஸோ 32 கொண்டு வந்தால் என்ன நடக்க போகுது, எஃப்சைஎம் 32 வரப்போகுது. இது முதலாவது விடயம். இப்போ ஆன்சர் எனக்கு தெரியும், ஆனால் அவன் அதை சுருக்கி கேட்கல, சுருக்காமல் அவன் ஒரு பின்னத்தில் கேட்டிருக்கான். ஸோ அதை எழுதுவோம் 40 × 5 × 9. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காண்டு, அதையும் மேலும் பின்னமாக்கிறான், இப்படியும் ஆன்சர் தெரியல. என்ன செய்திருக்கான், எஃப்சைஎம் 32 × 9 வந்திருக்கு, இங்கே 5 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 5 கொண்டு போனால் என்ன நடக்கும், 5 தான் கீழே வரும். எப்படி வரும், எஃப்சைஎம் 32 × 5 எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 40 × 9 இருக்க போகுது. இந்த 5 நான் இந்த பக்கம் கொண்டு போனா என்ன நடக்க போகுது, எஃப்சைஎம் 32 கீழாக இந்த வரும், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, மிஞ்சால மிஞ்ச போகிறது 40 × 9. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும், செல்சியஸ்லேருந்து ஃபெரன்ஹைட்டுக்கு மாத்துறது. அதை போட்ட பிறகு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த விடை அவன் தந்த விடை கேட்ட மாதிரி மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை, ஆனால் நீங்கள் விடையை பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் மெயினான பாயிண்ட். ஸோ அடுத்த கேள்வியை இப்போ பார்ப்போம். 4 கிலோகிராம் திணிவுடைய நீரினது வெப்பநிலையை 30 °C இருந்து 50 °C அதிகரிக்க தேவையான வெப்ப சக்தி யாருன்னு கேட்டிருக்காங்க. அதோட நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கு 4200 ஜூல் kg-1 Kelvin-1. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு இடத்துல தேவையான வெப்ப சக்தி எவ்வளவு தூரத்தால் அந்த வெப்பம் வருது, இல்லாட்டி எவ்வளவு வெப்பத்தை நாங்கள் கொடுக்கணும்னு கேட்டால் டிரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது, MC θ. ஒரு பொருள் வந்து ஒரு வெப்பநிலையை அதிகரிப்பு ஏற்படுதுன்னா கட்டாயமாக அந்த வெப்பத்தை நாங்கள் கொடுத்துருக்கணும், ஹீட் எனர்ஜி கொடுத்தா தான் நல்ல டெம்பரேச்சர் கூடி இருக்கு. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி எவ்வளவுன்னு காண்றதுக்கான ஈக்குவேஷன் என்ன, MC θ. ஸோ டிரெக்டாக நாங்கள் இதில் பிரதிவிட்டு கொள்ளலாம். ஸோ Q = MC θ. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இவ்வாறான ஈக்குவேஷனில் பிரதியிடும் போது எப்பயுமே நியம அலகுல தான் பிரதியிட்டு கொள்ளணும். உதாரணமாக இதில் திணிவை அளக்கிறதுல நாங்கள் வளமையாக பாவிக்கிற நியம அலகு என்னது, கிலோகிராம் தான் பாவிப்போம், கிராமை பாவிக்கிறது இல்லை. நியமமாக நாங்கள் எதில் பாவிப்போம், கிலோகிராம் தான் நியம அலகாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போடும்போது என்ன செய்யணும், கிலோகிராமில் தான் கொண்டு வந்து போடணும். ஸோ அதுகளை பார்க்கணும், ஆனால் அவன் இதுலேயே கிலோகிராம்லேயே தந்திருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை, டிரெக்டாகவே போட்டுடலாம் 4 கிலோகிராம். ஸோ அடுத்தது என்னது, சி தந்திருக்கான் தன்வெப்ப கொள்ளளவு, அதுவளவா 4200 ஜூல் kg-1 Kelvin-1. இதையும் ஒருக்கா பார்க்கணும், ஏன்னா சில நேரம் அவன் எதில் தருவான், ஜூல் கிராம் -1 Kelvin-1 தரலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். கிராம் -1 தந்து இந்த பக்கமும் கிராம்லேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டிரெக்டாகவே உண்டோட ஒன்று பிரிக்கலாம். ஏன்டா 2 கிராம்டா இது கிராமாக இருக்கும், இங்கே கிராம் -1 இருக்கு. ஸோ ரெண்டும் மட்டும் பெற்றுரும். ஸோ பிரச்சனை வராது. ஸோ அதுகளும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கணும், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஆனால் பெரும்பாலும் உங்களை தெரிஞ்சுக்கணும் நியம அளவில் போட்டிங்களில் இலகுவாக வரும். ஸோ அடுத்தது டீட்டா. டீட்டான்னு என்ன, வெப்பநிலை இல்லை, 30 °C இல்லாட்டி 50 °C போடுறது இல்லை,
தீட்டான்னு அங்கே குறிக்கிறது என்ன, வெப்பநிலை மாற்றம். அதாவது எவ்வளவு வெப்பநிலை, ரெண்டு வெப்பநிலை இருக்க போகுது தானே, ஒரு வெப்பநிலை மாற்றம் இருந்தால் தான் அதில் வெப்பத்தட்டி தேவைப்பட்டிருக்க. இப்போ உதாரணமாக 30லேருந்து 50 போயிருந்தா, இல்லாட்டி 30லேருந்து 20 குறைஞ்சிருந்தா, ஏதோ ஒரு அந்த வெப்பநிலை மாற்றம் இருந்துச்சுன்னா தான் சக்தி தேவைப்பட்டிருக்கும், இழந்திருக்கும், இல்லாட்டி கொடுத்துருப்போம். ஸோ எவ்வளவு அது 50 கூடி இருக்காங்க. ஸோ வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு, 50 x 30 எவ்வளவா இருக்க போகுது, 20 இருக்க போகும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அவன் சுருக்கியில் டிரெக்டாக தந்திருக்கான். அதில் 4200 ஜூல்னு வந்திருக்கு இல்லடாமல். ஸோ 4200 வச்சுக்கொண்டு மீதியை சுருக்கும். ஸோ 4200 வச்சுட்டு மீதியை சுருக்கின எவ்வளவு, 20 x 4 வர போகுது. ஸோ எவ்வளவு இருக்க போகுது, 20 x 4 80 வரும், 4200 இருக்க போகுது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுகளில் விடையோருக்க நீங்கள் பார்த்துருவோம் செய்யும் போது ஏண்டா, இப்போ அவன் வந்து விடையில 4200 சுருக்கி இல்லை தச்சையில் நீங்கள் அவசரப்பட்டு சுருக்கிங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஆகவே ஒருக்க செய்யும் போது ஒருக்க விடையை பாருங்க, இந்த விடை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த வடிவத்தில் எடுக்கணும்னு பார்த்த பிறகு நீங்கள் இயன்ற அளவுக்கு விடையை டைமையும் சேவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்த கேள்வியை இப்போ பார்ப்போம். 25வது கேள்வி, 8 மீட்டர் உயரமான அணையுடைய நீர்த்தேக்கம் ஒன்றில் 6 மீட்டர் உயரத்திற்கு நீர் நிரம்பி உள்ளது. அப்போது நிலத்தின் அடியில் துளைப்படும் அமுக்கமானது ஸோ எவ்வளவு ப்ரெஷர் அந்த வாட்டரால் எக்ஸைட் பண்ணப்படும்னு கேட்குறாங்க ஃப்ளோரில். ஸோ அதோட எங்களுக்கு தந்திருக்காங்க நீர்ந்த அடர்த்தி தந்திருக்காங்க, அதே மாதிரி புவியீர்ப்பு ஏர் முடுகள் தந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க பாப்போம், 8 மீட்டர் உயரமான அணை இருக்கு, ஆனால் இவ்வளவு உயரத்துக்கு தண்ணி இருக்கு, 6 மீட்டர் உயரத்துக்கு தான் தண்ணி இருக்கு. ஸோ இப்போ எவ்வளவு அமுக்கம், அந்த தரையில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். ஸோ இப்போ அமுக்கத்துக்கு என்ன ஈக்குவேஷன் நாங்கள் படிச்சுக்கோம், ப்ரெஷரை காண்றதுக்கு ஒரு புள்ளியில அதுக்கு மேல தண்ணி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு திரவம் இருந்துச்சுன்னா அந்த கீழே ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை காண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன், ப்ரெஷர் இஸ் ஈக்வல் டு H ρg. H-னா அந்த நீர் நிறைந்த ஆழம், ரோ வந்து அதுல இருக்கின்ற திரவத்தின் அடர்த்தி, ஜி வந்து புவியீர்ப்பு. பாப்போம் இதுல எச்சின் இடத்துல என்ன வரணும்னு சொல்லுங்க பாப்போம், 8 மீட்டர் வரணுமா 6 மீட்டர் வரணுமா. ஸோ உப்பங்களுக்கு என்ன தேவை, H ρg பயன்படுத்துறோம். அதுல இருக்கிற எச் என்ன தேவை சொல்லுது, அந்த திரவ நிறைந்த உயரம். இதுல திரவம் எது, அணை திரவமா இருக்குதா, நீரா திரவம், டிரெக்டாவே தெரியும் நீர் தான் திரவம். அந்த நீரால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை தான் நாங்க காண போறோம். எவ்வளவா இருக்க போகுது, 6 மீட்டர் தான் எச்சா இருக்க போகுது. ஸோ 6 மீட்டர் எச் இன்டு ரோ. ரோ என்னது, டிரெக்டாவே தெரியும் நீர் அடர்த்தி, டிரெக்டாவே அவன் தந்துக்கான எவ்வளவு, 1000 kg m-3. ஸோ 6 × 1000 kg m-3. அடுத்தது எச் ரோ ஜி, ஜி என்னது, 10 அவனை தந்திருக்கான். ஸோ மூன்றும் பெருக்கப்படணும். ஸோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது, 2வது விடையாக இருக்க போகுது. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இதுல எச்ச போடுறதுல எச் அந்த உயரம் வந்து 6 மீட்டர் 8 மீட்டரான்னு குழப்பதற்காக தானே அவன் இவ்வாறு கேள்வி தந்திருக்கான். ஸோ இதுல 6 மீட்டர் தான் வரணும், மேல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஈக்குவேஷன் தெரியும் எச் ரோஜி, அதுல என்னென்ன போடணும், எச்சுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எச்சுனா என்ன, அந்த அமுக்கத்தை ஏற்படுத்துற அந்த திரவ நிறல்ன உயரம். ஸோ அது என்னவா இருக்க போகுது, 6 மீட்டராக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுது, 2வது ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் டியூட் 1 இருக்கின்ற 6 கேள்வியில் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்குள்ள மற்ற வினாக்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.